தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழு தயாரித்து வழங்கும் இந்த யூடியூப் சேனலில் பாடல் ஆராதனை மூலமாக, செய்தி வேளையாக, ஜெப நேரமாக கடவுள் உங்களுக்கு அற்புதத்தின் நேரமாய் மாற்றி தருகிறார். கடந்த இரவு உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இரவும் உங்களுக்கு அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்தப் போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை தான் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளிலே நாம் செல்லுகிற பொழுது கடவுள் நம் குடும்பத்தை உயர்த்துகிறார். தந்தையையும் தாயையும் மதித்து நடந்து அவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி வாழுகிற பொழுது கடவுள் இன்னும் அதிகமாய் நம்மை உயர்த்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயம், கடவுளுக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ, சிறு பிள்ளைகளாக இருக்கிறாம் பெரியவர்களாக இருக்கிறாம், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குகிற பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய உறவுகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடவுளுக்கு சாட்சியாக நாம் இந்த பாடலை சேர்ந்து இணைந்து பாடப்போகிறோம். பாடுகிற பொழுது எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவீர்களா? பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? வேத சத்தியத்தை படித்து அதன் வழியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கைக்கு அது நல்லது. உன் வாழ்க்கைக்கு அது நல்லது. நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது. நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா கைகளை தட்டி. நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது. கை தட்டி. நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது. தந்தை தாயை காப்பது நல்லது, தான தர்மம் செய்வது நல்லது. தந்தை தாயை காப்பது நல்லது, தான தர்மம் செய்வது நல்லது. தன்னை போல பிறரையும் அன்பு செய்து வாழ்வது, தன்னை போல பிறரையும் அன்பு செய்து வாழ்வது நல்லது. நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது.
நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது படிப்பது நல்லது அதன் வழியிலே வாழ்வது நல்லது சத்தியத்தை படிப்பது நல்லது அதன் வழியிலே வாழ்வது நல்லது ஆண்டவரின் சாட்சியாக ஆயுள் முழுதும் வாழ்வது ஆண்டவரின் சாட்சியாக ஆயுள் முழுதும் வாழ்வது நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது நல்லது எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா வாழ்வது நல்லது மன்னித்து மறப்பது நல்லது பிறரை தீர்ப்பிடாமல் வாழ்வது நல்லது மன்னித்து மறப்பது நல்லது இறைவனின் பிள்ளையாக என்னாலும் வாழ்வது இறைவனின் பிள்ளையாக என்னாலும் வாழ்வது நல்லது 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 ஆண்டவரை புகழ்வது 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 நல்லது இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே நீ நல்லவராயிருக்கிறீர் எங்களை அன்பு செய்கிறவராயிருக்கிறீர் எங்களை அரவணைக்கிறவராயிருக்கிறீர் உம்முடைய கரம் மேலானது ஆண்டவரே உங்கள் அன்பு மேலானது உம்முடைய இரக்க பெருக்க மேலானது ஆண்டவரே நீர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து ருசித்து அனுபவித்து பார்க்கும்படியாக ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களுக்கு ஆண்டவரே அளவே இல்லை ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைத்தனங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் குடும்பத்தோடு இணைந்து நாங்களும் ஆராதித்து துதிக்கிற வேளையிலே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை மிகப்பெரியதாய் நாங்கள் கருதும்படியாக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பொழுது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது தெய்வத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவருக்கு அடிபணிகிற பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்துகிறீர் எங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறீர் எங்கள் எதிர்காலங்களை உயர்த்துகிறீர் எங்கள் குழந்தைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிக்கிறீர் எதிர்கால திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்களும் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் இரக்கம் நிறைந்தவரையும் ஆராதிக்கிறோம் மகிமையின் தெய்வமேயுமே ஆராதிக்கிறோம் மகத்துவங்களை செய்கிறவரையும் ஆராதிக்கிறோம் பேரொழியாய் இருக்கிறவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் வருகிறவரையும் ஆராதிக்கிறோம் இருளெல்லாம் மாற்றுகிறவரையும் ஆராதிக்கிறோம் அன்பால் நிரப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் மகிமையின் தெய்வமையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரையும் ஆராதித்து துதிக்கிறோம் ஹாலேலூயா 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 நல்லது 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 நல்லது
ஆண்டவரை புகழ்வது நல்லது, உம்மை மகிமைப்படுத்துவது நல்லது, உமது பெயரை வாழ்த்துவது நல்லது. நீர் எவ்வளவு மேலானவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை அன்பு செய்கிறோம். உங்களுடைய இரக்க பெருக்கத்தினால் எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, எங்களை அன்பு செய்து இரக்கம் காட்டுவீராக. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி பிதாவே, நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த அளப்பரிய நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முழுவதும் அப்பா பிதாவே, இயேசுவே, நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும், ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கம் நிறைந்த நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெபம் கலந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வ பயம், தெய்வ பயம். இந்த நாளிலே இருக்கிற திருத்தந்தை இந்த தெய்வ பயத்தை குறித்து போகிற இடமெல்லாம் சொல்லுகிறார். எளிய திருத்தந்தை ஒன்னாம் பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, தெய்வ பயம் இன்றைக்கி இல்லாதனால தான் உள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. நிகம் தீமைகள் புறையோடி கிடக்கிறது. ஏன் இன்றைக்கி பாவங்கள் பல விதத்தில் மக்களையெல்லாம் கொன்று குவித்து கொண்டிருக்கிறது, பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நாவிலே சொல்ல முடியாத பாவங்களெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறது. என்ன காரணம் என்ன? அது வெளியே மாத்திரமல்ல, உள்ளேயும் இருக்கிறது. திருத்தந்தை ஒரே ஒரு கருத்தை சொல்கிறார், இன்றைக்கி மக்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. எங்கே தெய்வ பயம் இல்லை என்றால் இதெல்லாம் நடைபெறும். ஆகவே தெய்வ பயத்தை கூட்டுங்கள் என்று அவர் போகிற இடமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தெய்வ பயம்னா என்ன? நாம் திருவுவிளியத்தை வாசித்தால் அந்த விஷயம் நமக்கு புரியும். சுருக்கமாக சொன்னால் தெய்வ பயம்னா என்ன? சீராக்கின் புஸ்தகம் 1:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவத்தை விட்டு விலகுவதே தெய்வ பயம். யாருக்கெல்லாம் கடவுளுடைய பயம் இருக்கிறதோ அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அவங்க எந்த இடத்துல வேலை செய்தாலும் பாவம் செய்ய மாட்டாங்க. பாவத்தை விட்டு விலகுவது. இன்னொரு படிச்சோம், மேலே போய் பார்த்தா பாவத்தை கண்டு பாம்பை கண்டு ஓடுவது போல ஓடுவது தெய்வ பயம். எபிரேயர் எழுதிய புஸ்தகத்தில் 12 முதல் 2 நீங்கள் வாசித்து பாருங்கள். எண்ணிலடங்காத இரத்த சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க எளிதில் வாய்க்கப்படுத்தும். இந்த வார்த்தை பழைய மொழியெடுப்பில் இருக்கிறது. எளிதில் வாய்க்கப்படுத்தும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுங்கள். அப்படி என்றால் எண்ணிலடங்காத புனிதர்கள் எப்படி ஓடி இருக்கிறார்கள் சொல்லிக் கொடுக்கிறாரு. புனிதர்கள், மறைசாட்சிகள், இரத்த சாட்சிகள், கடவுளுடைய தேவ மனிதர்கள், இவங்கெல்லாம் எப்படி ஓடி இருக்கிறாங்க? பாவத்தை விட்டு ஓட வேண்டுமா, விலக வேண்டுமா, வெறுக்க வேண்டுமா? நமக்குள்ளே பரிசுத்த சிந்தை இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கேற்ற சூழ்நிலையை நாம் உருவாக்குவது தெய்வ பயம். பரிசுத்த எண்ணங்களை வாஞ்சிப்பது தெய்வ பயம். பரிசுத்தத்திலே வளர்வது தெய்வ பயம். பரிசுத்தத்தோடு வாழ்வது தெய்வ பயம். இவர்தான் எண்ணிலடங்காத இரத்த சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்பார்ந்தவர்களே, எங்கள் திருவுவளியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ மனிதனை, கடவுளுடைய மனிதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யோசேப் என்ற ஒரு மனிதன், ஒரு வாலிப பையன், 17 வாலிபன், அழகான வாலிபன், தகப்பனுக்கு 11 பையன் யோசேப்பு. இந்த யோசேப்பு அடிமையாயிருந்தார் என்று பைபிள் போதிக்கிறது. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அநியாயமாய் அந்நிய தேசத்தில், இடம் தெரியாத, மொழி தெரியாத, மக்கள் அறியாத இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். ஆனால் யோசேப்பு ஒரு தெய்வ பயம் உள்ள மனிதனாக இருந்தார். எப்படி
என்று நாம் திருவுவளியத்தை வாசிப்போம் என்றால் இந்த விஷயம் நமக்கு புரியும். அவர் ஒரு அதிபதியின் வீட்டிலே, புத்திமாரின் வீட்டிலே, ஒரு தளபதியின் வீட்டிலே ஒரு அடிமை வேலையாக வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த அழகான வாலிபன் அடிமையாய் வேலை பார்த்து கொண்டிருந்தார். திருவுவளியம் சொல்லுகிறது, அந்த தலைவனுடைய மனைவி, புத்திமாரின் மனைவி, ஒரு மிருகத்தை போல நின்று இந்த வாலிபனோடு ஒரு மொழியேற்பு சொல்லு சரசம் பண்ண என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களே படித்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். சரசம் பண்ண அழைத்த மிருகத்தை போல அவள் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இந்த தெய்வ பயமுள்ள மனிதன் பேசுகிற வார்த்தை முக்கியமாக இருக்கும். நீங்கள் தொடக்குநூல் புஸ்தகம் 39 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேஜமானில் எல்லாவற்றுக்கு எனக்கு பொறுப்பாளராய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என் எஜமானுடைய துணைவியார். நான் இந்த தீங்கை நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு எதிராக இந்த தீங்கை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதாங்க தெய்வ பயம். கடவுளை எப்போது முன்னிறுத்துவது, எப்போதும் அந்த அனுபவத்தில் இருப்பது தெய்வ பயம். அவருடைய வாழ்க்கையில் 39 அதிகாரத்தை 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசேப்போடு கடவுள் இருந்தார். அடிமையாக போனாரு, ஆனால் கடவுள் அவரோடு இருக்கிறாரு. கடவுள் அவரோடு இருந்தாராம். அநியாயமாக சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். அவர் அண்ணாக்கார கூட அத்துறாங்க, அடிச்சு சங்கிலி போட்டு அடிச்சு சித்திரவதை செய்கிறாங்க. நீங்கள் திருவுவளியத்தில் 39 அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். அடிமையாயிருந்த சிறைச்சாலையிலும், கொடுமைப்படுத்தப்பட்ட சிறைச்சாலையிலும் பைபிள் சொல்லுகிறது வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவரோடு இருந்தாராம். இதாங்க தெய்வ பயம், இதுதான் தெய்வ பயம். 23 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த கண்காணிப்பாளன் பார்க்கிறான், இவன் மாசற்ற மனிதன், இவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய பார்வை தெரிகிறது அநியாயமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சிறைச்சாலையிலே கண்காணிப்பாளராய் அவரை நிறுத்துகிறார். பாருங்க, ஒரு தெய்வமுள்ள ஒரு மனிதன் தான் உயரத்துக்கு வர முடியும். அந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, யோசேப்போடு கடவுள் இருந்தார். அப்படி என்றால் என்ன தெய்வ பயம்? கடவுள் நம்மளோடு இருப்பது தெய்வ பயம். எல்லா சூழ்நிலையிலும், கோயிலில் மாத்திரம் கடவுள் இருக்கார் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கோயிலில் கடவுள் இருக்கிறார் உண்மை, 100% உண்மை. ஆனால் நமக்குள் இருக்கிறான் உணர்வு தான் அதை விட பெரிய உண்மை. 2 பேர் 3 பேர் மத்தியில் கடவுள் இருக்கிற பெரிய உண்மை. இதுக்கு ஒரு பெரிய போதனை தேவை கிடையாது, பெரிய பிரசங்கம் தேவை கிடையாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாலும் இருப்பார். ஆனால் எனக்குள்ளே கேட்குறேன் சகோதரா, உனக்குள்ளே ஏசு இருக்கிறாரா? வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் இருக்கிறாரா? தெய்வம், தெய்வபயம் என்பது கடவுள் உடனிருப்பே தெய்வபயம் என்று சொல்லுகிறது. அவரை உடுத்திக் கொள்வதே தெய்வபயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவரை சுமப்பதே தெய்வபயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவரை அணிந்து கொள்வதே தெய்வபயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த தெய்வபயம் உள்ள யோசேப்பு படிப்படியாய் உயர்கிறார், படிப்படியாய் உயர்கிறார். சிறுமைப்பட்ட, துன்புறுத்தப்பட்ட யோசேப்பு முன்னுக்கு வந்தார். அவரை அழகுபடுத்தி தெய்வம் அவரை முன்னிறுத்துகிறார். யாருக்கெல்லாம் தெய்வ பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, இதை கேட்குறவங்க எல்லாருக்கும் இது கிடைக்கும், பேசுகிற எனக்கு கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். யாரெல்லாம் தெய்வ பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மனுஷ தயவு கிடைக்கும். நீ எங்கே போனாலும் சக்ஸஸ் ஆகிருவீங்க, நீ என்ன எடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு வேலை கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள தெய்வ பயம் இருந்தால் போதும், நீங்கள் படிப்படியாய் 13 வருஷம் திருவுவளியத்தை வாசித்து பாருங்க. 13 வருஷத்தில் அந்த தேசத்திலே அந்த மனிதன் அதிபதியாய், பாரவானுக்கு சரிநிகரான மனிதனாய் கடவுள் அவரை உயர்த்தினார். காரணம் தெய்வ பயம். என்பார்ந்தவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய நாட்டுக்கு தேவை.
நம்முடைய பங்கு தளத்துக்கு தேவை. இப்படிப்பட்ட மனிதர்கள் அரசியல்வாதிகள் தேவை. இப்படிப்பட்ட மனிதர்கள் தேச தலைவர்கள் தேவை. தெய்வ பயமுள்ள மனிதர்கள் தான் அந்த தேசத்தை ஆள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். நீதிமான்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்கள் அகமையில்வார்கள் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் 29:1-2 திருவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நண்பார்ந்தவர்களே, தெய்வபயம் என்பது பாவத்தை விட்டு விலகுவதும், தெய்வபயம் என்பது நாம் கடவுளுடைய உடனிருப்பை எப்போது உணர்வதுதான். இரண்டாவதாக தெய்வபயம்னா என்ன? நீங்கள் திருவுவளியத்தை வாசித்து பாருங்கள். சீராக்கின் புஸ்தகம் 14:15 திருவசனத்தில் வாசித்து பாருங்க. அதோட ஒரு ஜோடி வசனத்தை உங்களுக்கு முதல் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 7:7 வாசித்து பாருங்கள். கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் தொடக்கமா. இப்போ யாருக்கு கடவுளுடைய ஞானம் கிடைக்கும்னா, கடவுளுக்கு பயந்தா தான் கிடைக்குமா. அது எப்படி சொல்றது? அது தொடக்கம் என்று சொல்லுகிறது. அப்ப எப்படி தொடக்கம் கிடைக்கும்? இதோடைய வியாக்கானம் சீராக்கில் 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து தான் திருத்தந்தை சொன்னார், உள்ளே தெய்வ பயமுள்ள மனிதர்கள் தேவை, திருச்சபையிலே உலகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு தெய்வ பயம் பெற்றோர்கள் வழியாய் தொடங்கி வைக்கப்படுகிறது. அம்மா அப்பா சரியில்லைன்னா பிள்ளைங்க நல்லாவும் எதிர்பார்க்க கூடாது. அப்படியெல்லாம் நல்லாக முடியாது. அப்பா 8 பாஞ்சா, புள்ள 16 பயம். திருமுவளியம் அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும். பெற்றோர்கள் வழியாய் ஞானம் வயிற்றிலிருந்தே கொடுக்கப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அது முன்னோர்கள் வழியாய் கொடுக்கப்படுகிறது. இதாங்க தொடக்கம். நான் ஏன் குடும்பத்தை படைத்தோம்? திருச்சன்னதிகளை உருவாக்கல்லவா என்று மல்கியா புஸ்தகத்தில் 2 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வபயம், தொடக்கமான தெய்வபயம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? நல்ல பெற்றோர்களாய், நல்ல முன்னோர்களாய் பாருங்க. ஒரு தெய்வபயம் இப்படித்தான் உருவாகிறதாம், திருச்சன்னதிகள் உருவாகிறது. நீங்கள் திருமுவளியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதிய புஸ்தகம் 2:52 திருவசனத்திலே, ஒரு ஞானமுள்ள தாயின் வயிற்றில் தான் ஒரு ஞானமுள்ள திருமகன், கடவுளின் மகன் பிறந்தார். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? அது அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. அவர் ஞானத்திலும், 52 2 Luke 2:52, அவர் ஞானத்திலும் உடலிலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்ததாய் வளர்ந்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஞானம் அம்மா வழியாக கிடைக்குது. ஞானம் நிறை கண்ணிகையே. பரலோக திட்டம் இதுதாங்க, இதாங்க திருக்குடும்பம், பெற்றோர்கள் வழியாய். இதை வைத்துத்தான் திருமுவளியம் சொல்லிக் கொடுக்குது. ஈசா என்ற துளிரிலே வேரிலே ஒரு கிளை கிளம்பும், கடவுளின் ஆவி அவர் மேல் இருக்கும். ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவுத்திடன் பக்தியும் தெய்வ பயமுமான வரங்கள் ஏலும் எமக்கு இகுவாய். பாருங்க, இந்த 7 வரமும் ஞான மரங்கள். இந்த ஞானக்குடைகளை இயேசுவுக்கு குழந்தை பருவத்திலே கொடுக்கப்பட்டது. இது ஒரு விஷ்ணும் பரிசுத்தாவிய அனுபவம். என்பார்ந்தவர்களே, இதுதான் தொடக்கம். கேட்கிற பெற்றோர்களே, நம் பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்க வேண்டும். முன்னோர்களே, பெரியவங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியை நீங்கள் காட்ட வேண்டும். தடம் பார்த்து நட, தடம் பதித்து நட. இதுதான் ஞான பயம் என்று திருவுவளியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் திருவுவளியத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுளுக்கு பயப்படும் பொழுது நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் தெய்வ பயம் இருக்கிறதோ, நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, நீண்ட ஆயுள் கிடைக்கும். நீங்கள் சட்டு புட்டுன்னு சாக மாட்டீங்க. யாருக்கெல்லாம் தெய்வ பயம் இருக்கிறதோ அந்த பூமியில் ரொம்ப நாள் வாழ்வாங்க என்று பைபிள் போதிக்கிறது. கடவுளுக்கு பயப்படும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பொல்லாருடைய குடியிருப்பு குடியற்று போகும், நாம் அசைக்கப்பட மாட்டோம். 90 திருப்பாடல் வாசித்து பாருங்க. மோசேயுடைய ஜபத்தை தாவீது பாடுகிறார், நான்
தேவரே நீ தலைமுறை தலைமுறைதோறும் என் தேவன். யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறாங்களோ அவங்க தலைமுறை தலைமுறையோடு இந்த உலகத்தில் இருப்பாங்க, குடியிருப்பாங்க. இது ரெடிமேட் ஆசீர்வாதம் அல்ல, தற்சமய ஆசீர்வாதம் அல்ல. தலைமுறை ஆயிரம் ஆயிரம் தலைமுறை வரை உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்களை யாரால் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் தலைமுறையோடு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று திருவுபலியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுக்கு பயப்படும் பொழுது நம்முடைய இதயத்திலே ஞானம் பொங்கி வழியும் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே 31 வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருந்து கடவுளுக்கு பயப்படுவோம். கடவுளோடு பயந்து நாம் ஜபம் செய்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம். நாம் எல்லாவுடைய ஞானத்தால் தெய்வ பயத்தால் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? நினைவாக நிரப்பும் தேவா, நினைவாக மாற்றும் நாதா. நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. என்னை காண்பவர்கள் என்னில் இயேசுவை காணச் செய்யும், என்னை காண்பவர்கள் என்னில் இயேசுவை காணச் செய்யும். உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. உலகிற்கு ஒளியாக நான் எழுந்து ஒளி வீச, உலகிற்கு ஒளியாக நான் எழுந்து ஒளி வீச. உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. வழி நான் நடந்து இந்த உலகிற்கு உம்மை தந்து, உம் வழி நான் நடந்து இந்த உலகிற்கு உம்மை தந்து. உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. பரிமள தைலமாக நான் பாரங்கும் உம்மை பரப்ப, பரிமள தைலமாக நான் பாரங்கும் உம்மை பரப்ப. உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா. பரலோக நல்ல தந்தையே, ஆமென். இவரவரே ஞானமுள்ள தந்தையப்பா, ஜீசஸ். ஞானத்தினாலே இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, ஆமென். கற்புலனானதும் ஆகாததும் அறியினை சொல்வோர் ஆட்சி புரிவோர்
வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லா வான நட்சத்திரங்களையும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஞானமுள்ள தந்தையே நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய படைப்பின் வழியாய் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஜீசஸ். எங்களுடைய படைத்து எங்களை நீர் உம்முடைய சுகரமாக மகனமாக உம்முடைய இதயத்திலே படுத்தது உமது ஞானம் தானே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இதை கேட்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே தெய்வீக ஞானம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீரோ அதைதானே செயல்படுத்த விரும்புகிறீர் ஆண்டவரே. தெய்வ பயத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஞானத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று உம்முடைய திருவுளிய சத்தத்தை தேவ சத்தத்தை ஞானமுள்ள சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாவத்தை விட்டு விலக எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. யோசேப்பை போல எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. உம்முடைய உடனிருப்பை நாங்கள் எப்போது உணர எங்களுடைய ஜீவிய காலத்திலே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் பணி செய்கிற இடத்திலே நாங்கள் அலுவலக பணிகளிலே பல்வேறு இடங்களிலே குடும்பத்திலே இந்த சமூகத்திலே நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் ஆண்டவரே எல்லாவரையும் உம்முடைய உடனிருப்பை உணர்த்துகிற ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. கேட்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. யோசேப்பை உயர்த்தியது போல ஆண்டவரே ஞானமுள்ள பெற்றோர்களை தந்து ஞானமுள்ள பிள்ளைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல முன்னோர்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. திருச்சபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஞான வைப்பர்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. புனிதர்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அவருடைய வழியை பின்பற்ற எங்களுக்கு கிருபையை தருவீராக. ஞான கொலைகளை எழுப்பி தருவீராக. மக்கள் எல்லா இடங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைவர்களை ஞானமுள்ள தலைவர்களை எழுப்பி தருவீராக. தேசத்திலே எழுப்பி தருவீராக. நாட்டிலே எழுப்பி தருவீராக. உலகத்திலே எழுப்பி தருவீராக. ஞானமுள்ள குடும்பத்திலே எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்தரப்பா, நாங்களும் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஞானத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை பொடை சூழ்ந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக. உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறீங்க. உமக்கு தெய்வ பயத்தோடு வாழுகிற பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை என்று எங்களுக்கு போதித்திருக்கிறீங்க. ஆண்டவரே தெய்வ பயத்தோடு வாழுகிற பிள்ளைகள் பொங்கி பேசுவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறீங்க. இதை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. கல்வாரி வல்லமையால் வருகிற தந்தையே உடைய திருமகனுடைய தெய்வீகத்திலே வருகிற ஞானம், மரணத்திலே வருகிற ஞானம், உயிர்ப்பிலே வருகிற ஞானம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் அப்பா. அற்புதங்களும் அடையாளங்களும் உயர்வும் மக்கள் கண்கூட காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. ஞானமுள்ள தாயே, ஞானத்தின் பிறப்பிடமே, ஞானத்தின் அன்னை மரியே, எங்களுக்காய் சிலுவை அடியில் நின்று ஊடுருவி வாளூடு இதயத்தில் வாளூடுருவியளவளாய் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவளே, எல்லோருக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் புனித நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் பரலோக நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.